சென்னையில் திடீரென பெய்த பலத்த மழை காரணமாக சென்னையில் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பிரபாகர் இணைப்பில் இருக்கிறாரோ பேசலாம். பிரபாகர், சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களில் மழையின் அளவு அதிகமாக பதிவாகி இருக்கிறது, எவ்வளவு தண்ணீர் சாலைகளில் தேங்கி நிற்கின்றன, என்ன மாதிரியான சிரமங்களை வாகன ஓட்டிகள் சந்திக்கிறார்கள், முழுமையான விவரம் என்ன? நிச்சயமாக சென்னையில் இன்று காலை முதலாக வெயில் அடித்து வந்த நிலையில் பிற்பகலுக்கு மேல் பெய்த திடீர் மழை காரணமாக சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. பல இடங்களில் இடிமின்னலுடன் குறிப்பாக பலத்த காற்றுடன் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகின்றது. பல இடங்களில் மழை அவ்வப்போது விட்டுவிட்டும் பெய்து வருகின்றது. தற்போது வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்திருக்கக்கூடிய மழையின் அளவுபடி காலை 8 மணி முதல் தற்போது வரை எம்எம்சி நகரில் 9 சென்டிமீட்டர் மழையும், மீனம்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், அண்ணா பல்கலைக்கழகம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஆகிய பகுதியில் தலா 1 சென்டிமீட்டரும், அதே போல நுங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த கடற்கரை காமராஜர் சாலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சர்வீ சாலை, அதே போல அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. சில சுரங்க பாதைகளிலும் தண்ணீர் தேங்குவதற்காக மழைநீர் சென்று கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து அந்த தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களுக்கு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக கடந்த மழையின் பொழுது கணக்கிடப்பட்ட 144 இடங்களில் உடனடியாக தண்ணீரை வெளியேற்றும் பணிகளானது உடனடியாக துவங்கப்படும் என்று மாநகராட்சி தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக சென்னை மட்டுமல்லாது 17 மாவட்டங்களில் இந்த கனமழையானது அடுத்த 2 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 17 மாவட்டங்களில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழையானது பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சரியாக ஒரு 2 மணி மேல் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக எழும்பூர், கீழ்ப்பாக்கம், அதே போல சென்ட்ரல் ஆகிய பகுதிகளில் பல இடங்களில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சாலையில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையானது காணப்படுகின்றது. அதே போல மற்றொருபுறம் சைதாப்பேட்டை, கே கே நகர், விருகம்பாக்கம் ஆகிய பகுதிகளிலும் மழைநீரானது தொடர்ச்சியாக தேங்கிய வண்ணம் இருக்கின்றது. பல இடங்களில் மழை நிற்காமல் பெய்து கொண்டிருப்பதால் அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளானது தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது. மழை முழுமையாக நிற்கும் பொழுது உடனடியாக அதை சில மணி நேரத்திற்குள்ளாகவே தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டு முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திடீரென பெய்த மழையின் காரணமாக பொதுமக்கள் முழுமையாக வாகனங்கள் மூலமாக தங்களுடைய பணிகளை முடித்து வீடுகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மலைகள் முழுமையாக நனைந்தவாறு வாகனங்களை சாலைகளில் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை காண வருகிறோம். தொடர்ச்சியாக பல இடங்களிலும் மழை பெய்து வருகின்றது. கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கின்றது. இதனால் வாகனங்கள் மிகவும் வேகமாக செல்வதால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கின்றது. பிரபாகர், சென்னையில எல்லா பகுதிகளிலுமே இதே நிலைதான் நீடிக்கிறதா? நிச்சயமாக சென்னையின் எழும்பூர் சென்ட்ரல் ஆகிய பகுதிகளில் ஓரளவு மிதமான மழை பெய்தாலும் கடற்கரை ஒட்டிய காமராஜர் சாலை, அதே போல சர்வீஸ் சாலையில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையின் காரணமாக உள்ளே வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. மற்றொருபுறம் மயிலாப்பூர், அதே போல ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் சிறிய தெருக்களிலும் தற்பொழுது மழைநீர் தேங்கி வருகின்றது. அதே போல சென்னையின் புறநகர் பகுதிகள் என்று சொல்லப்படக்கூடிய தாம்பரம் ஆகிய பகுதியிலிருந்தும் பல இடங்களில் இந்த தண்ணீர் தற்பொழுது தேங்க துவங்கி இருக்கின்றது. சில இடங்களில் லேசான மழை இருந்தால் கூட பல இடங்களில் பெய்து வரக்கூடிய மொத்தமாக வரக்கூடிய மழையின் நீரானது அங்கு இருக்கக்கூடிய மழைநீர் கால்வாய்கள் மூலமாக சில இடங்களில் தேங்கி இருக்கின்றது. அதனை அப்புறப்படுத்தும் பணிகள் உடனடியாக துவங்கும் என்று மாநகராட்சி தெரிவித்திருக்கின்றது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருவதால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி இருக்கின்றது. இந்த தொடர்ச்சியாக இந்த கனமழையானது அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்யும் என்று சென்னை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.